வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 2.2ல இருந்து நாம 8வது கணக்கு பார்க்க போறோம். க்வெஸ்சனை படிச்சுக்கலாம். 35,56,91 வகுக்கும் போது மீதி 7 தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 3 எண்களோ 2 எண்களோ கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மீச்சிமா கண்டுபிடிப்போம். மீச்சிமா கண்டுபிடிச்சிட்டு தரக்கூடிய மிகச்சிறிய எண் அப்படிங்கிறது மீச்சிமா தான். இந்த எண்ணோட நம்ம வந்து மீதி 7 தரக்கூடிய அப்படிங்கிறப்ப மீச்சிமா எண் கண்டுபிடிக்க அந்த எண்ணோட 7 கூட்டிட்டோம்னா அதுதான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். ஏன்னா அந்த எண்ணில இருந்து எக்ஸ்ங்கிற நம்பரை கண்டுபிடிக்க போறோம்னா இது என்னன்னா இதோட மீச்சிமா என்ன கிடைக்குதோ இப்போ ஒய்ங்கிற ஒரு மீச்சிமா கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும்னா இங்க வர்றது இந்த ஒய்ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்களா இது ஒரு தடவை தான் வகுப்படும். ஏன்னா மீச்சிமாங்கிறது 3 எண்களும் ஒரு இடத்துல வந்து பொதுவா இருக்கும். இந்த 3 எண்களுக்கும் பொதுவான ஒரு மடங்கு கண்டுபிடிக்கும். எந்த இடத்துல முத முதன் வருதோ அதுதான் மீச்சிறு பொது மடங்கு சொல்லுவாங்க. ரெண்டாவது தடவையோ மூணாவது தடவையோ எங்கேயாச்சும் வந்து பொதுவா இருந்துச்சுன்னா அதை வந்து மீச்சி மடங்கு. முத முதன்னு இந்த 3 எண்கள் அதாவது 95,56,91 பார்த்தீங்கன்னா இதோட மடங்குகளா எழுதுவோம். மீச்சி மடம் அதான் இதோட மடங்குகள்னா இந்த வாய்ப்பாடு 35 வந்து வாய்ப்பாடு ஒரு தடவை வரப்ப 35 ரெண்டு தடவை வரப்ப 70 வரும். இந்த மாதிரி எழுதியில ஏதோ ஒரு இடத்துல இந்த ஒரு எண் வரும் பார்த்தீங்களா மீச்சிமா கண்டுபிடிக்கிறோம். இந்த 56 இந்த இடத்துல 91 இந்த ஏதோ ஒரு இடத்துல இந்த 3 எண்களும் பொதுவான மதிப்பை பெற்றிருக்கும். முத முதல் எங்க பொதுவான மதிப்பை பெற்றிருக்கும் அதுதான் மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த 1 x y பெருக்கையில அப்ப இதோட மதிப்பு என்னவா இருக்கும்னா இந்த ஒய்ல உள்ள மதிப்பு என்ன 1 x y வருமா இந்த மதிப்போட 7 கூட்டிருக்கோம்னா அதுதான் இதுல இருந்து இதை கழிச்சா ஒய்ல இருந்து ஒய்ய கழிச்சோம்னா 0 ஆயிரும். மிச்சம் என்ன கிடைக்கும்? 7ங்கிற மதிப்பு கிடைக்கும். அப்ப இந்த கணக்குக்கு எப்படி ஆன்சர்னா 3 எண்களுக்கும் மீச்சிமா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த எண்ணோட 7 கூட்டுறோம்னா அதுதான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். புரிஞ்சிச்சா? இது அல்ஜிப்ரிக் மெத்தட்ல போட்டிருக்கோம். இது இயற்கணிதம் பார்த்தீங்களா அதுல போடையில நமக்கு இந்த மாதிரி வரும். சரியா? இது சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்கோம் அவ்வளவுதான். இது நம்ம எழுதணும் தேவையில்லை. சரியா? இப்ப 35க்கு நம்ம ட்ரீ மெத்தட் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து நம்ம காரணிப்படுத்துறோம். ரெண்டாம் வாய்ப்பாடை பயன்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப எந்த வாய்ப்பாடை பயன்படுத்தலாம்? மூன்றாம் வாய்ப்பாடு வரல. பஞ்சாம் வாய்ப்பாடை பயன்படுத்தணும்னா 5 × 7. அடுத்ததா 56க்கு எந்த வாய்ப்பாடை பயன்படுத்தலாம்? ரெண்டாம் வாய்ப்பாடை பயன்படுத்தலாம். 2 × 2 = 2 1 × 8 = 16. திரும்ப 2 × 4 = 2 4 × 2 = 8. திரும்ப 7 × 14. 7ங்கிறது என்னது? பகாயி. இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அடுத்ததா 91 வந்து ரெண்டாம் வாய்ப்பாடு மூன்றாம் வாய்ப்பாடு ஐந்தாம் வாய்ப்பெல்லாம் வராது. 7ஆம் வாய்ப்பில் எடுத்துக்கலாம். 1 × 7 மிச்சம்னா 2 × 7 = 21. 13ங்கிறது என்ன காரணி? பகா காரணி. அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். சரியா? அவ்வளோதான். இப்போ இந்த 3 எண்களுக்கு கிடைக்கிற காரணிகளை நம்ம தனித்தனியாக எடுக்கலாம். 5 × 7 2 × 2 × 2 = 7. 2 × 3 × 7. சரியா? அடுத்ததா 91க்கு என்ன கிடைக்குது? 7 × 13. சரியா? இந்த 3 எண்களுக்கும் மீச்சிமா கிடைக்கும். மீச்சிமா 35,56,91 என்ன கிடைக்கும்னா மீச்சிமா என்ன பண்ணும்? மீப்போவா மீச்சிமான்னு கேட்டா இது 2 × 2 × 2 அந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம். மீச்சிமா மட்டும் கேட்டாங்க. இந்த மாதிரி அடுக்குகளாம் எழுதிக்கங்க, ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பொதுவான எண்கள் எங்க இருக்கு பார்ப்போம். 7 × 7 = 7 இருக்க 3 இடத்துல 7 இருக்கனால பொதுவா 1 7 மட்டும்தான் எடுத்துக்கணும். சரியா? அடுத்ததா 2ங்கிற நம்பர் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, அதனால அதை அப்படியே எடுத்துக்கணும். 2 × 3. அடுத்து 5 ஒருத்தரதான் இருக்கு, 13 ஒருத்தரதான் இருக்கு, அப்படியே எழுதிக்கணும். 5 × 13. மீச்சிமா பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல வரணுங்கிறது கட்டாயம் கிடையாது. பொதுவாக ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஒரு நம்பர் அடுக்குதலாக இருந்தாலும் சரி, அடுக்கு இல்லாமல் இருந்தாலும் அதை ஒரு தடவை எழுதிக்கும். சரியா? இதே மீப்போவானா 3 இடத்துலையும் பொதுவாக இருக்கா? அப்போ 7 தான் இதோட என்னவா இருக்கணும்? மீப்போவாக இருக்கும். மீச்சிமானா என்ன பண்ணா அதுக்கு ஆப்போசிட்டா எது அடுக்குகள் வந்து அதிகமாக இருக்கோ அதை எழுதிக்கும். மீப்போவானா எது அடுக்குகள் 3 இடங்கள்லையும் 3 எண்களோ 4 எத்தனை கொடுத்தாலும் எல்லாத்துலையும் பொதுவாக வரும், அதுல அடுக்கு சின்னதா உள்ளதை மீப்போவானா எடுத்துக்குவோம். மீச்சிமானா என்ன பண்ணிக்குவோம்? அடுக்குகள் அதிகமா உள்ளது ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா கூட அதையும் எடுத்துக்குவோம். சரியா?
சரியா அதுதான் அதனால இதோட நம்ம ஏழை கூட்டிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. மீச்சிமாவோட ஏழை